வெல்கம் டு கேஸ்டர். நான் ஜீரோ லோகேஷ் பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா வந்து முடிச்சூர் சைட் தான். ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்த்தாச்சு, பேஸ்மெண்ட் லெவலில் இருந்தது. ஸோ இப்போ வந்து ரூஃப் லெவல் ஆகிடுச்சு. இது வந்து சவுத் ஃபேஸிங் வீடு ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருந்த பிளானை சவுத் ஃபேஸிங்காக மாற்றிட்டோம். சவுத் ஃபேஸிங்காக ரோடு, அதனால் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் கேட்டாங்க, சரி இவங்களாம் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி சவுத் ஃபேஸிங்காக மாற்றிட்டோம், ஓகேங்களா. ஸோ சவுத் ஃபேஸ்டிங்கில் நிறைய பேருக்கு வந்து சில ப்ராப்ளம், வாஸ்து ப்ராப்ளம் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும், எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணுறோமா இல்லையான்றது. நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன், சவுத் ஃபேஸிங் பண்ணுறவங்களுக்கு சின்ன ஒரு ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்ச வாஸ்துவில் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இதை வச்சு நான் சொல்கிறேன், இப்படி பண்ணலாம் சவுத் ஃபேஸிங்லன்றனால. ஸோ ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் 30x30 நம்ம பண்ணுறோன்னா, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 40x40 பண்ணால் நம்ம எல்லா வாஸ்துமே வச்சிட முடியும். 30x30 பண்ணும்போது சவுத் ஃபேஸிங்கில் மட்டும் ப்ராப்பராக சொல்கிறதுக்கு, சவுத் ஃபேஸிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி சில சின்ன விஷயத்தை மாற்றுற மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து சவுத் ஃபேஸிங்கில் சவுத் ஈஸ்ட் கார்னர் இங்கே தான் வந்து கிச்சன் வரணும், ஓகேங்களா. ஸோ நல்லா இப்போ பாருங்கள், நான் இங்கே கிச்சன் கொடுத்துட்டேன்னா சவுத் வெஸ்ட்டு தான் பெட்ரூம் வரணும். ஸோ அப்போது எனக்கு கார் பார்க்கிங்கே வராது. ஸோ இங்கே கார் பார்க்கிங் நம்மளால் வைக்கவே முடியாது. நல்லா பிளான் பண்ணுங்கள். அப்போ நம்ம கார் பார்க்கிங் வேணும்னு வந்துடுச்சுன்னா, ஸோ கார் பார்க்கிங் வேணுன்னா கண்டிப்பாக இதோட 90% கிச்சன் அங்கே கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் சவுத் ஃபேஸிங்கில் மேக்ஸிமம் கிச்சன் வந்து நார்த் வெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதோட 90% வாஸ்து தான் அங்கே, ஓகேங்களா. இதனால் வந்து வாஸ்து போயிடுச்சா அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மெயினாக எப்பவுமே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இங்கே தான் வரணும், நார்த் வெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. சவுத் ஃபேஸிங்கில் இப்படி பண்ணும்போது கார் பார்க்கிங் வரும்போது கிச்சனை அங்கே கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோம் நாங்கள், ஹாலில் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் உள்ள ஹாலுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து நாங்கள் 8x8 பண்ணியிருப்போம் இந்த வீட்டோட இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கட் அவுட் கொடுத்துருப்போம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, சின்ன சைட்டில் வந்து நம்ம கட் அவுட் கொடுத்தா நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதான்றது தெரியாது. ஸோ சின்ன சைட்டில் பண்ணலாம், அழகாக தான் இருக்கும், அது நிறைய பேர் தெரியாது. நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வில்லா மாதிரி தெரியும், ஒரு பெரிய பங்களா மாதிரி தெரியும். ஸோ எப்பவுமே வந்து இந்த போர்ஷன்லாம் கட் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் பாருங்கள் அந்த பேசேஜ் மாதிரி கொடுத்து நின்று மேலேருந்து பார்க்குறதுக்கான ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கோம். இது 3x3 வீடு ஆக்சுவலாக. ஸோ கீழே ஒரு பெட்ரூம், மேலே ஒரு 2x கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா காம்பாக்டெல்லாம் இருக்காது, நல்லா பெருசாகவே இருக்கும் வீடு. ஸோ நீங்கள் சின்ன ஏரியாவை எப்படி எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் சில சில பிளான்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். ஸோ அந்த பிளான்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லேயே வந்து நாங்கள் சம்ப் கொடுத்துட்டோம், ஏன்னா எங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர், சாரி இது வந்து சார் நார்த் ஈஸ்ட் கார்னர், ஓகேங்களா. நார்த் ஈஸ்ட் கார்னர் தான் உங்களுக்கு வந்து சம்ப் வர்றது, போர் வர்றது எல்லாமே அங்கே தான் வரும். அதனால் நாங்கள் எப்பயுமே இந்த கார்னர் தான் நீங்கள் பிளான் பண்ணோம். இதை நாங்கள் வெளியே எடுக்க முடியலை, வழி எங்ககிட்ட இல்லை, செட்பேக் நாங்கள் அதிகமாக அங்கே விடலை. ஸோ அதனால் உள்ளே கொடுத்துருவோம். இதில் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து டைல்ஸ் போட்டுருவோம். மேலே வந்து சின்னதாக ஒரு செடி மாதிரி வைக்கிற பிளான் வச்சுருவோம். ஸோ அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் வந்து கிச்சன் நாங்கள் சொல்கிறோம், கிச்சன் அங்கே வைக்கும்போது அதோட கேஸ் வந்து இந்த வாலில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த வாலில் வைக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். நீங்கள் கிச்சனை மாற்றுறது இல்லாமல் அங்கே கேஸ் வைக்கிற பொசிஷன் பார்க்கணும். ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோம்னா, இப்போ நாங்கள் 3 அடி மட்டும்தான் பிளான் பண்ண போகிறோம். 3 அடிக்கு மேலே ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துட்டு இங்கே பூஜை ரூம் கேட்டிருக்காங்க. இந்த பூஜை ரூமில் வந்து ஜாலி மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜாலி மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது, ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த ஹாலு பார்க்க அழகாக இருக்கும். ஃபில்லர் ஸ்லாப் கொடுத்துருக்கோம். ஃபில்லர் ஸ்லாப்பு எப்பவுமே ஃபில்லர் ஸ்லாப் வந்து நாங்கள் பெருசாக கொடுக்கும், இந்த வீட்டுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கொடுத்துருக்கோம். அது ஒரு டைப்பு. ஸோ ஃபில்லர் ஸ்லாப்பே நிறைய டைப் இருக்குது. அந்த ஃபில்லர் ஸ்லாப் டைப்பில் குட்டி குட்டியான ஒரு டைப்பை வந்து கொடுத்துருக்கோம். பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்ச பிறகு பாருங்கள் இந்த வீடு, இந்த இடம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பிரிக் ஒர்க் பார்க்குறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியல, ஆனால் வந்து வீடு முடிய பார்க்கும்போது அதோடய அழகு தனியாகவே தெரியும். ஸோ பூஜை ரூமுக்கு வந்து நாங்கள் ஜாலியமாக கொடுத்துருக்கோம். இங்கே வால் கொடுத்தா இடம் வந்து வேஸ்டேஜ் போய்டும், நிறைய வேஸ்டேஜ் ஆகிடும். ஸோ அதனால் பூஜை ரூம் கேட்ட ஒரு காரணத்துக்காக இங்கே ஒரு ரூம் கொடுத்து அதில் வந்து ஜாலியமாக கொடுத்துருக்கோம். இது பார்க்க பாருங்கள், முடிஞ்ச பிறகு பாருங்கள் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் காமன் டாய்லெட் கொடுத்துட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோரில். மேலே தான் 2 அட்டாச் கொடுத்துருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோர் காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டை நாங்கள் ஃபுல்லாக கொடுக்காம ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல வாஷ் மிஷின் வைக்கிற மாதிரி கொடுத்து, வாஷிங் மிஷின் வைக்கிறாங்களோ இல்லை வாஷிங் மிஷின் அந்த மாதிரி பிளான் வச்சுட்டு கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு 8x4 ஒரு டாய்லெட், நல்லா இருக்கும், காம்பாக்டாகவும் நல்லா தான் இருக்கும் டாய்லெட். ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு இன்னர் ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இன்னர் ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல சின்ன ஒரு ஒர்க் பண்ணலான்ற பிளான், இந்த பாக்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணலான்ற பிளான் இருக்குது. மேலே போடுவோம் 2 பெட்ரூமு. ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நான் வரும்போது நான் உங்களுக்கு போடுவேன்.
ஸோ உள்ளே வாங்க, சவுத் வெஸ்ட் பெட்ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க. இது சவுத் வெஸ்ட் குபேரமுனைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ குபேரமுனையிலும் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து பெட்ரூம் கொடுக்குறதும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ உங்களோட வார்ட்ரோப்போ இல்லை பீரோ எங்கே வைக்கிறீங்கன்ற பொசிஷனை பொறுத்து தான் உங்களோட அந்த பெட்ரூமோட பொசிஷன் மாறும், ஓகேங்களா? ஸோ சவுத் வெஸ்ட் தான் வச்சாலும் கூட அதில் எங்கே நம்ம வார்ட்ரோப் கொடுக்குறோம் அப்படின்ற பொறுத்து. ஸோ வாஸ்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ரொம்ப நான் வந்து அதில் படித்து வந்ததும் கிடையாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கணும் வாஸ்து அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து எதனா மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வாஸ்து தான் நான் சொல்கிறேன் நான், ஏன்னா நான் ஃபுல்லாக வாஸ்து பார்க்குறாள் நான் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வாஸ்து இவ்வளோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ சவுத் வெஸ்ட் பெட்ரூம் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து இங்கே ஒரு காமன் டேட் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வார்ட்ராப் கண்டிப்பாக வரும், சரி உங்களுக்கு லாஃப்ட் மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி பெட்ரூம் வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஏரியா கிடைக்கும். பெட்ரூமில் ஒரே ஒரு லாஃப்ட் மட்டும் கொடுங்க என்றைக்குமே. ஏன் சொல்கிறேன்னா, ஏசி போடும்போது உங்களுக்கு சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் லாஃப்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதோடய சர்க்குலேஷன் உள்ளே ஏர் ஃப்ளோ உள்ளே போயிட்டு வரதுனால உங்களுக்கு ஏசி கூலிங் கொஞ்சம் கம்மியாகும். ஒரே ஒரு லாஃப்ட் கொடுத்துருங்க, இந்த மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருங்க. டாய்லெட் மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி போட்டாலும் நல்லா கூலிங்காக இருக்கும். ஒரு டன்னேஜ் ஏசியே போதும். இப்போலாம் 1.5 டன்னேஜ் போடுறாங்க, 1 டன் ஏசியே போதும். அது நீங்கள் எத்தனை லாஃப்ட் கொடுக்குறீங்கன்னு பொறுத்து தான். பெட்ரூமில் ஒரு லாஃப்ட்டே என்றைக்குமே போதுமான ஒரு விஷயம்தான். உங்களுக்கு நிறைய சாமானுன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ இது வந்து எலிவேஷனுக்காக அந்த ஒரு விண்டோ கொடுத்துக்கோம். சின்ன விண்டோ பார்க்க அழகாக இருக்கும், எலிவேஷனில் வர விண்டோஸ் அது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.